தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பருப்பு கீரை வடை செய்ய போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலப்பருப்பை ஊற வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம கீரையை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுறோம். நான் அரைக்கீரையை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதான் வந்து நம்ம வெங்காயத்தை வந்து போடுறோம், சாப் பண்ணி வச்ச வெங்காயம். அடுத்தது பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். மசாலா ஆட் பண்ணுறோம், அதுக்கு சோம்பு, சில்லி பவுடர், சால்ட் வந்து நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நம்ம தோலோட நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. கீரை வடைக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நாம் தேவையான அளவுக்கு வந்து பால் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன லட்டு மாதிரி பிடிச்சி வச்சாலே போதும். கடலப்பருப்பு அரைக்கும்போது தண்ணி அதிகம் ஊற்ற வேண்டாம். நம்ம பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஆயில் வந்து நம்ம கொஞ்சம் சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டு வடையை வந்து தட்டி போட ஆரம்பிச்சிடலாம். ஆயிலும் வந்து ஓவர் ஹீட்டில் போட வேணாம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் போட ஆரம்பிங்க. மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம குக் பண்ணிக்கிறது பெட்ரு. நீங்கள் வடை தட்டி போடுறப்போ எண்ணெயில் பிரிஞ்சதுன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிங்க. கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம வடையை எடுத்துடலாம். கிறிஸ்பியான கீரை வடை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.